சத்குரு வாழ்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் காஃப் இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து ரொம்ப பேசலை. சரி, காஃப் ரெமெடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே, உங்களுக்கெலாம் நான் சொல்லவே இல்லை. நான் பர்சனலாக அனுபவித்தது வெறும் தேன் ஒரு ஸ்பூன் இப்படி வாயில் எடுத்து அப்படி முழுங்கணும், கபக்குன்னு முழுங்கிடக்கூடாது, மெதுவாக முழுங்கினா காஃப் போயே போச்சு. ஓகேவா? ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டாபிக் சுகம் துக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆப்போசிட்ஸ் தான் வரும். காலையில் எப்படி நம்ம வந்து சூரியன் வருதோ வெளிச்சம் தராரு, நல்லா சூடாக வராரு, அதுக்கு ஆப்போசிட்டாக நைட்டு வந்து சந்திரன் அப்படியே குளு குளு குளு, சந்திரன் வந்து குளு 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 குளுன்னு நம்மளுக்கு குளிர்ச்சியை தராரு. எப்போவுமே வந்து சுகம் இருந்துக்கிட்டே இருக்காது, எப்போவுமே துக்கம் இருந்துக்கிட்டே இருக்காது, ரெண்டுமே சமமாக மாறி 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 எப்படி காலச்சக்கரம் போகிறதோ, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், அந்த மாதிரி ஜனனம் மரணம் இதெல்லாம் பாருங்கள் பஜகோவிந்தத்தில் வருது. நிறைய நம்மளுக்கு எடுத்துக்காட்டே நம்மளுடைய பாடல்கள்லே இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு ஜனம் போன ஜென்மத்தில் என்ன இருந்தோமோ தெரியாது, என்ன பாவம் செஞ்சோமோ என்ன புண்ணியம் செஞ்சோமோ அதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கவுங்க சொல்கிறத கேட்குறோம். இப்போ நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அனுபவிச்சுட்டு கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ சந்தோஷமோ எல்லாமே நம்ம செஞ்ச பிராரப்த கர்மா தான். அது போன ஜென்மமோ அது எத்தனாவது ஜென்மமோ நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நான் இப்போ நம்ம வாட்ஸ்அப்பிலலாம் கூட கேட்டிருக்கோம். தபோவன சுவாமிக்கிட்ட வந்து, தபோவன குரு இருக்கிறப்பாங்க, ஞானானந்த குருக்கிட்ட ஒரு பெரிய ஃபேமஸ் ஜட்ஜு போயிருக்காரு. அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுட்டு போவார் எப்போவுமே. அவருக்கு வந்து ஒரு டவுட்டு, நம்ம வந்து முன் ஜென்மத்தில் பண்ண கர்மாவில் தான் நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோமா கஷ்டத்தில் அனுபவிக்கிறோமான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாரு. சுவாமியை பார்க்க போகிறாரு, காலையிலேருந்து போகிறாரு. ஆனால் அவர் கேட்குற கேள்விக்கு, கேட்கணும்னு நினைக்கிற கேள்விக்கு வழியே கொடுக்கல. போய் காஃபி குடிச்சிட்டு வா, காஃபி குடிச்சிட்டு வா, அவனுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், காஃபி குடிச்சிட்டு வான்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாரு. சாயங்காலம் ஆகிடுச்சு, அவர் புறப்படணும். அப்போ வந்து அவர் போய் பார்க்க போகும்போது, என்ன ஜட்ஜு, உன்னுடைய வேஷ்டியில் கரை படிஞ்சிருக்கு, காஃபி கரை, இது எப்போ படிஞ்சது, எத்தனாவது காஃபி குடிக்கிறச்சா படிஞ்சதுன்னு கேட்குறாரு. அது தெரியல, அப்படியா கரையான்னு பார்க்குறாரு. அதை போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு போயிடப்போகுது, அது ஒரு கரையா, அது என்ன பண்ணுறது, அதை போய் எப்போ காஃபி குடித்தேன்னு தெரியுமா அப்படின்னு ஒன்று தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம வந்து கேட்குற கேள்வியே, எந்த ஜென்மத்தில் நம்ம வந்து கஷ்டம் பண்ணோம், எந்த ஜென்மத்தில் நம்ம வந்து எப்போ பாவம் பண்ணோம், இப்போ அனுபவிக்கிற கஷ்டம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி தான் நம்ம வந்து சுகம் துக்கம் எதுவுமே நம்ம கேட்டு வரதில்லை, ஏற்கனவே நம்மளுடைய தலையில் எழுதியிருக்கு. நம்ம பந்து அடித்தா திருப்பி நம்மளுக்கு வரும் பாருங்கள், ரிவர்ஸ், வாட் வி சோ வாட் வீல் ரீப் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே தான் நடக்குது நம்ம வாழ்க்கையில். நம்ம நல்லது செஞ்சால் நல்லதே தான் நம்மளுக்கு வரும், தீது செஞ்சால் திருப்பி நம்மளுக்கு அது எதிர்நோக்கி டபுளாக வந்துடும். அதனால் எப்போவுமே எல்லார் இடத்துலையும் நல்லா சந்தோஷமாக இருந்து நல்லதே செஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து சோகமாக இருந்து நம்ம கஷ்டம் இருக்குது. யாரும் ஃப்ரெண்ட்ஸ், கேன்சர் வரும், எனக்கு இந்த வியாதி வரணும், எய்ட்ஸ் வரணும், இது வரணும்னு ஏதாவது வேண்டுமா? நம்ம எல்லாத்துலேருந்து தப்பிக்கணும்னு தான் வேண்டுவோம். அதே தான் நம்ம வந்து இது வரப்போகிறது நம்மளுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஏற்கனவே கடவுள் நம்ம தலையில் எழுதி அனுப்புகிறார், ஃபேட் விதிச்சிருக்குது, ஆல்ரெடி விதிச்சிருக்கு, அதுதான் அனுபவிக்கிறோம். ரெண்டுத்தையுமே லைட்டாக எடுத்துகிட்டு லெட் கோ, இதெல்லாம் போயிடும், கடந்து போயிடும், எல்லாமே கடந்து போயிடும் அப்படின்ற நிலமையில் நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். அதனால் நம்ம கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கடவுள் மேலே பாரத்தை போடுங்க, கடவுள் நம்ம கூடவே இருந்து துணை இருப்பார். டேக் கேர், வாழ்க வளமுடன்.